மாற்றுக்குற நேயர்களுக்கு வணக்கம். சோசியல் மீடியால ஒரு நியூஸ் வெளியாச்சு. இந்த நியூஸ் வெளியாகி எல்லாரையும் பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. உண்மையான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க, உண்மைக்கு புறம்பா சில விஷயங்களை திருச்சும் கூறப்பட்டுச்சு. அது என்ன விஷயம் அப்படின்னா, திரிபுரால மாணவர்கள், அதாவது பள்ளி மற்றும் கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 828 பேருக்கு ஒரே நேரத்துல எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாக்கள்ல இன்னும் என்ன சொல்லிருக்காங்க, திரிபுராவை சேர்ந்தவங்கனாவே அவங்களுக்கு வந்து கண்டிப்பா எய்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு பிம்பம் வந்து கட்டமை. அது போல எய்ட்ஸ் வந்து ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு தெரியும். இதற்கு வந்து தவறான உடல் உறவு மட்டும் ஒரு காரணம் இல்ல, இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி வந்து இந்த டிசீஸ் வந்திருக்கு, அப்ப வந்து அவங்களும் இந்த போல தவறான உறவில் வந்து ஈடுபட்டு இருந்தாங்களா அப்படின்னு போன்ற பல விதமான கேள்விகள் வந்து சோசியல் மீடியால தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டும் இருந்தாங்க. தவறான செய்திகள் வந்து பரப்பப்பட்டு கொண்டும் இருந்துச்சு. இதுக்கு வந்து திரிபுரா ஸ்டேட் எய்ட் கண்ட்ரோல் சொசைட்டி ஒரு விளக்கம் அளிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த சோசியல் மீடியால வெளிவந்த நியூஸ் வந்து உண்மைதான். திரிபுரால 220 ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் 24 காலேஜ் மற்றும் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய 828 பேருக்கு எய்ட்ஸ் வந்திருக்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான். ஆனால் இது வந்து ஒரே நேரத்தில் வந்தது கிடையாது, கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு உள்ள ஒரு அக்யூமுலேட்டட் லிஸ்ட் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் இது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எப்படி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எய்ட்ஸ் வந்து பரவி இருக்கு, அதுவும் வந்து இத்தனை பேருக்கு வந்து எப்படி பரவி இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகவும் அதிர்ச்சியான ஒரு விஷயமாவே இருந்துச்சு. அதற்கும் அவங்க வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க. எய்ட்ஸ் வந்து தவறான உடல் உறவினால மட்டுமே வராது, அதை தவிர்த்து வேறு சில காரணங்களும் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒரு தாய்க்கு எய்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கருவில் சுமக்கக்கூடிய குழந்தைக்கும் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்க வந்து பிரஸ்ட் ஃபீட், அதாவது தாய்ப்பால் கொடுக்கும் பொழுதும் அந்த குழந்தைக்கு வந்து எய்ட்ஸ் வந்து வருவதற்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து இன்னொருவருக்கு வந்து ரத்தம் கொடுத்தால் அந்த ரத்தத்தின் மூலமாக அவருக்கு பரவுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. மூன்றாவதா என்ன காரணம் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு நபருக்கு எய்ட்ஸ் இருக்கு, அந்த நபர் வந்து ஒரு நீடில், அதாவது ஊசி வந்து பயன்படுத்துறாங்க. அந்த நபருக்கு பயன்படுத்தினா அதே ஊசியை இன்னொரு நபருக்கும் பயன்படுத்தினா அதன் மூலியமாவும் அதிகமாக எய்ட்ஸ் பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு எய்ட்ஸ் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, நான் மூன்றாவதா சொன்னேன் இல்லையா, ஊசி மூலியமாக பரவுது அப்படின்ட்டு. இப்போ எய்ட்ஸ்க்காக ஆராய போன ஒரு விஷயம் இன்னொரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா போய் முடிஞ்சிருக்கு. இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதிக அளவுல போதைப் பொருட்கள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரக்ஸ் வந்து நீடில் மூலியமா அவர்களுடைய நரம்புல வந்து செலுத்திருக்காங்க. ஒரு நபர் யூஸ் பண்ணா அதே நீடில இன்னொரு நபரும் யூஸ் பண்ணிருக்காங்க. இது போல மாறி 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 நிறைய பேருக்கு வந்து இந்த எய்ட்ஸ் வந்து பரவி இருக்கு. இன்னும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ அந்த திரிபுரால இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்காக வேலை விஷயமா வெவ்வேறு ஊர்களுக்கு, இந்தியாவின் வந்து பல பகுதிகளுக்கு சென்றுட்டு இருக்காங்க. அவர்கள் மூலமா இன்னும் நிறைய பேருக்கு வந்து இது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியா முழுவதும் ஏன் தமிழ்நாட்டுல கூட அதிகமா இப்ப பேசப்படக்கூடிய ஒரு டாபிக்காக இந்த போதைப் பொருள் பழக்கம் இருக்கிறது. தளபதி விஜய் அவர்கள் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், இப்போ நம்ம கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கூட கலாச்சாரம் குறித்துதான் வந்து அத்தனை பேர் உயிரிழந்தாங்க. இப்போது இந்தியா முழுவதும் வந்து போதைப் பொருள் பழக்கம் வந்து அதிகமாயிக்கிட்டே போகுது. பொதுவா இந்த மாணவர்களுக்கு இடையே வந்து எப்படி வந்து போதைப் பொருள் பழக்கம் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஒன்னு நடத்திருக்கிறாங்க. இந்த ரிசர்ச் வந்து சைல்ட் லைன் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திருக்கு. அதற்கு வந்து இந்த போதைப் பொருள் பழக்கத்திற்கு மாணவர்கள் அடிமையாகிறதுக்கு வந்து முக்கியமா ஒரு 6 காரணங்களை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோசியல் இன்ஃபுளுயன்ஸ். அதாவது இப்ப ஒரு நபர் வந்து ஏதோ ஒரு போதைப் பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க, இல்ல வந்து ஒரு சிகரெட் பழக்கத்திற்கு அடிமையாகிறாங்க அப்படின்னா அவர்களை பார்த்து இன்னொருத்தவங்களும் இன்ஃபுளுயன்ஸ் ஆகி இவங்க பிடிக்கிறாங்க, இது நல்லா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு இன்னொருத்தவங்க பார்த்து இது பண்றது. அது மட்டும் இல்லாமல் இப்ப படத்துல வந்து தனக்கு பிடித்த ஒரு நடிகரோ இல்ல யாரோ ஒரு பர்சன் வந்து அந்த போதைப் பொருட்களை யூஸ் பண்றாங்க, அதனால வந்து நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு சோசியல் இன்ஃபுளுயன்ஸ்னால போதை பழக்கத்தை முதன் முதலில் ஆரம்பிக்கிற நிறைய பேர் வந்துட்டு வேற யாரோ ஒருத்தவங்களோட இவங்க சொல்லி இது நல்லா இருக்கும் நீங்க இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து முதல் காரணமா பார்க்கப்படுது. இரண்டாவது காரணமா என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ். அதாவது இந்த மாணவர்களுக்கு வந்து படிக்கும் போது அதிக அளவுல வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது. அவங்க பேரண்ட்ஸ் மூலமா, டீச்சர்ஸ் மூலமா, படிக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்கள் மூலமா வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்னால இவங்க அதிகமா போதை பழக்கத்திற்கு வந்து அடிமையாகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவதா வந்து கியூரியாசிட்டி. எப்படி இந்த போதைப் பொருள் வந்து இத்தனை பேர் பயன்படுத்துறாங்களே, இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டு பயன்படுத்துறாங்க அப்படின்னா அப்படி என்ன அதுல இருக்கு, எதனால வந்து இந்த போதைப் பொருளை வந்து யூஸ் பண்ணாங்க, நம்மளும் ஒரு வாட்டி வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம், யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியில வந்து அதை யூஸ் பண்றாங்க. அது ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களால அதுல இருந்து வெளியில் வர முடியாம அதுக்கு வந்து அடிக்ட் ஆயிடுறாங்க. இது வந்து மூன்றாவது காரணமா பார்க்கப்படுது. நான்காவது காரணமா என்ன பார்க்கப்படுதுன்னா, பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட். அதாவது இப்போ ஒரு போதைப் பொருள் உட்கொள்றதுனால அவங்களுடைய வந்து திறமை வந்து அதிகமாகுது. இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த போதைப் பொருள் உட்கொண்டா இன்னும் கொஞ்சம் நல்லாவே என்னால படிக்க முடியுது, நல்லாவே என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதனால அதிகமாகுது அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்றதை கேட்டு இதை வந்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த பெர்ஃபார்மன்ஸாக வந்துட்டு போதைப் பொருளை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐந்தாவதா கூறக்கூடிய காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா, அடிக்ஷன். ஏற்கனவே ஒரு முறை பயன்படுத்தி பார்க்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு இதை பயன்படுத்துறவங்க அதை பயன்படுத்தி எதற்கு பின்பு அதன்லேருந்து வெளியில் வர முடியாமல் இப்ப வந்து என்னால போதைப் பொருள் பயன்படுத்தாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு அடிக்ஷன் நிலைக்கு போயிறாங்க. இது வந்து ஒரு பெரிய காரணமா பார்க்கப்படுது. ஆறாவது கூறக்கூடிய ரீசன் என்னன்னா எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி. அவங்க வந்து இப்போ இருக்கிற ரியாலிட்டில இருந்து அவங்க வந்து தப்பிக்கணும்னு பாக்குறாங்க. இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை எப்படி தீக்கிறதுன்னு பார்க்காம அந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கலாம், இப்போதைக்கு இந்த பிரச்சனையில இருந்து நான் டெம்பரரியா வந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கறதுக்காக அந்த நிதர்சனத்தை ஏத்துக்க முடியாம நிறைய பேர் வந்து இந்த போதை பழக்கத்திற்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடிக்ட் ஆகுறாங்க. அவங்க ஃபேமிலியில வந்து அப்பா அம்மா சண்டை போடுறாங்க, அப்பா என்ன திட்டாங்க, அம்மா என்ன திட்டாங்க, ஸ்கூல்ல வந்து என்ன இவ்வளவு பிரஷர் பண்றாங்க அப்படின்னு இப்போ நடக்கிற விஷயங்களை அவங்களால ஏத்துக்கொள்ள முடியாம அதன் மூலமா வந்து அவங்க போதை பழக்கத்திற்கு வந்து அடிமையாகிறாங்க. இதெல்லாம் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில வந்து போதை பழக்கம் அதிகமானதுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இன்னும் திரிபுரா கவர்மெண்ட் வந்து இதை பத்தி என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து இது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருக்கு. ஆனா வந்து இதோட ஆரிஜின் இதோட அடிப்படையா இது ஒரு இடத்துல இருந்து வெளியில் வந்திருக்கும் இல்லையா, எப்படி வந்திருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு பெற்றோருக்கு வந்து அந்த HIV இருந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு தாயோ தகப்பனும் வந்துட்டு போதை பொருட்களுக்கு வந்து அடிமையாயிருக்கலாம். அவங்க யூஸ் பண்ண நீடில வந்து அந்த அப்பாவோ அம்மாவோ யூஸ் பண்றதை பார்த்து அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிருக்கலாம். அதே நீடியில கொண்டு வந்து அவங்க கிளாஸ் பசங்கட்டையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கொடுத்து யூஸ் பண்ண சொல்லிருக்கலாம். இந்த மாதிரிதான் ஒரிஜினலா வந்து இது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும் அப்படி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த HIV கண்டறியப்பட்டவங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப வசதி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ் வந்து அரசு ஊழியர்களா இருக்காங்க. அவங்க வந்து குழந்தைங்க வந்து காசு கேட்கும் பொழுது ஏன் எதுக்குன்னு கேட்காம காசு கொடுக்கறவங்களா இருக்காங்க. குழந்தைகள் மீது வந்து அதிக கவனம் வந்து செலுத்த முடியாம இருக்கிறாங்க. இதனாலதான் வந்து இவங்களுக்கு மத்தியில வந்து இந்த போதைப் பொருள் பழக்கம் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தடுக்க வந்து திரிபுரா கவர்மெண்ட் வந்து வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு மத்தியில வந்து விழிப்புணர்வை வந்து நாங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை சுற்றியுள்ள 7 மாநிலங்களில் வந்து போதைப் பொருட்கள் நடமாட்டம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்கே இந்த திரிபுரால வந்து போதைப் பொருள் அதிகமானதுக்கு காரணம் வந்து திரிபுராவுக்கு ரொம்ப பக்கத்திலே வந்து மியான்மர் இருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் தடை செய்தாலும் மியான்மர்லேருந்து ஈஸியா வந்து அவங்க வந்து இந்த போதைப் பொருளை கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாநிலங்களில் வந்து இந்த எய்ட்ஸ் பரவலும் வந்து அதிகமா இருக்கு. நிறைய பேர் எய்ட்ஸ் பரவனவங்க வந்து அதை வந்து வெளியில சொல்லாம இருக்காங்க, சொல்றது கூச்சப்பட்டுக்கிட்டு சொல்லாம இருக்கிறாங்க, சரியான சிகிச்சை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை பத்தின விழிப்புணர்வு இல்லாமே நிறைய பேர் உயிரிழக்கிற அபாயமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலே எய்ட்ஸ் நோயாளிகள் அதிகம் உள்ள லிஸ்ட்ல வந்து இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கு. இந்தியாவில கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் வந்து எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திரிபுரால அந்த பாதிக்கப்பட்ட 828 பேர்ல 42 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில 2019 எடுக்கப்பட்ட கணக்கின்படி எய்ட்ஸ்னால ஒரு நாளைக்கு 11,000 பேர் வந்து உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இந்த போதைப் பொருளும் HIV பரவுறது வந்து மக்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா மாணவர்கள் தான் வந்து எதிர்கால இந்தியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட மாணவர்கள் வந்து இது போன்ற ஒரு போதைப் பொருள் பழக்கத்தினால அவங்க எதிர்காலத்தை வந்து வீணடிக்கிறது வந்து ரொம்ப கவலைக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த போதைப் பொருள் பழக்கத்தை வந்து கட்டுப்படுத்த மாநில அரசும் மத்திய அரசும் என்ன நடவடிக்கை எடுக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க.